அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமது புதிய ஆப் அப்டேட், உலகத்தரம் வாய்ந்த ஒரு அப்டேட்டாக இன்றைக்கி வந்து என்ன ஆக போகுதுன்னா வரப்போகுது. மேக்ஸிமம் இன்னைக்கு அல்லது நாளைக்கு உங்களுக்கு வந்து நம்ம நியூ ஆப்போட அப்டேட் கேட்கும். மறக்காமல் எல்லாரும் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆப்பில் தான் நம்ம வந்து நெட்ஒர்க் சூப்பர் ப்ரீமியம் பிளானுடைய அனைத்து விதமான அந்த பெனிஃபிட்ஸ் சம்மந்தமான ஐக்கான்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது அதோடைய ஆக்டிவேஷனுக்கு தேவையான அந்த காலம், அகெயின் வந்து அதோடைய வேலெட்டு, அந்த வேலெட்டை ரிடீம் பண்ணுறது, அதில் வரக்கூடிய அந்த சூப்பர் சேலரி, எந்தெந்த மாதம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பர் சேலரியுடைய அந்த சார்ட்டு, அந்த டீட்டெயில்ஸ், அந்த கிரெடிட் டீட்டெயில்ஸ், அப்புறமா வந்து அந்த பிளான் சம்மந்தமான அந்த ப்ரமோஷன் பாக்ஸ், இது சம்மந்தமான அந்த ஐக்கான்ஸ்லாம் வந்து இந்த நியூ ஆப்போட அப்டேட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிய போது தான் லான்ச் ஆக போகுது. அடுத்தபடியாக இந்த ஆப்பில் நம் நிறுவனம் மிக முக்கிய ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்குது. அதாவது நம் நிறுவனத்தில் எண்ணற்ற நபர்கள் மிக தரமாக வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் கொஞ்சம் நபர்கள் மிக தவறுதலான சில செயல்களை செய்கிறாங்க. என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு நபருக்கு ஒரு ஐடி, ஒரு நபர் ஒரு மொபைலில் வீடியோ பார்க்கணும், இதுதான் நம் நிறுவனத்துடைய மிக முக்கியமான நிபந்தனை விதிமுறை. ஆனால் நிறைய நபர்கள் அவங்க அணியில் உள்ள நபர்களுக்கு பார்த்து கொடுப்பது, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஐடி போட்டு ஒரே நபர் நாலஞ்சு மொபைலில் வீடியோ பார்க்குறது, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அஞ்சாறு மொபைலில் வீடியோ பார்க்குறது, இப்படி தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் அளவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்வே எடுத்து நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் நிறுவனம் ஒரு செயல் செய்ய முடிவு பண்ணியிருக்கு. என்னென்னா, நீங்கள் தான் வீடியோ பார்க்குறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்களே ப்ரூஃப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணால் நிச்சயமாக ஒரு தரமான நடவடிக்கையாக இருக்கும். அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே, அதாவது கடைசி அந்த வீடியோவுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எஸ் வரும் இல்லையா, நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து முடித்து விட்டீர்களான்னு சொல்லிட்டு ஒரு எஸ் வரும் இல்லையா, அந்த எஸ் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு செல்ஃபியை வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு வரும். நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால், அந்த ஓகே நீங்கள் சொன்ன பின்னால் தான் என்னச்சு அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்து ஒரு கேமரா பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது ஒன்லி ஃபார் செல்ஃபி கேமரா, உங்கள் கேலரிக்குள்ளே போகாது, உங்களுடைய அந்த பேக் கேமரா ஒர்க் ஆகாது, ஒன்லி செல்ஃபி கேமரா மட்டும் ஒர்க் ஆகும். அங்கே நீங்கள் உங்கள் ஃபேஸ் மட்டும் காமிச்சு, உங்களுடைய ஃபேஸ் மட்டும், கழுத்துக்கள் தேவையில்லை, ஒன்லி வெரிஃபிகேஷன், ஃபேஸ் வெரிஃபிகேஷன் மட்டும், ஃபேஸை மட்டும் காமிச்சு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா உங்களுடைய ஃபோட்டோ சேவ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கங்க்ராச்சுலேஷன் வந்துடும், டேஷ்போர்டு போயிடுவீங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்பேக் போட்டு எல்லா பெனிஃபிட்டையும் தொடர்ந்து வாங்கக்கூடிய பணிகளில் நீங்கள் இறங்கிடலாம். ஸோ என்னென்னா, இதுக்கு அடுத்து இது நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய செலவு தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான ஃபோட்டோவை ஒவ்வொரு வீடியோவிலையும் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சர்வரே நம்ம எடுத்துருக்கோம் இதுக்காக. ஆனால் தப்பானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், சரியானவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு பலன்கள் கிடைப்பதில் தடைகள் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நம் நிறுவனம் பண்ணியிருக்குது. ஸோ இது மிக சரியாக தான் பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த பிரைவசி சம்பந்தமாகவும், நம் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி சம்பந்தமாகவும் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபீட்பேக்கில், அதாவது போடுறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுடைய ஒரு செல்ஃபி இமேஜை அப்லோட் பண்ணுங்கிறத மட்டும் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. இது சார்ந்து நான் தொடர்ச்சியாக பேசக்கூடிய விஷயத்தை அடுத்த வீடியோவில் கேட்டுட்டு நம் நிறுவனத்துடைய இந்த முடிவு எந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான முடிவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இது குறித்த உங்களுடைய ஃபீட்பேக்கை பதிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.